நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம் பகுதியை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் அங்கு உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் இந்த மாணவிக்கும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் உள்ள திருமலபுரத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்ற நபருக்கும் இடையே முகநூல் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு உள்ளது. தமிழ்ச்செல்வன் மின்சார வாரியத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். முதலில் இருவரும் நண்பர்களாக பேசி வந்த நிலையில் பின்னர் இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டும் உள்ளது. இதனால் அந்த இளைஞன் சொல்வதையெல்லாம் சிறுமி கேட்டும் உள்ளார். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட தமிழ்ச்செல்வன் மாணவியை ஆபாசமாக படம் எடுத்து அதை அந்த மாணவியிடம் காட்டி நான் சொல்வதை கேட்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் இந்த வீடியோவை இணையதளத்தில் வெளியிட்டு விடுவதாக கூறி மிரட்டியும் உள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி இது குறித்து தனது தாயிடம் கூறியும் உள்ளார். அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமியின் தாய் உடனடியாக இது குறித்து ராசிபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் தமிழ்ச்செல்வனை பிடித்து விசாரித்ததில் இது உண்மைதான் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்த ஆபாச புகைப்படங்கள் வீடியோக்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர். பின்னர் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.